இந்த ஊடகத்தை பற்றி ஒரு தம்பி எனக்கு ஒரு கருத்துப்படம் அனுப்பியிருந்தான். ஒரு மரக்கலையில் ஒரு பாம்பு குளத்துலேருந்து மீன் அப்படி தூக்கிடுச்சு. பதிவு போடுது ஊடகங்கள் எப்படி, குளத்துக்குள் குதிக்க இருந்த மீனை காப்பாற்றிய பாம்பு எப்படி. இதுதான் மீடியா. அதனால் அவங்கெல்லாம் என் தம்பியெல்லாம் அண்ணன் அவங்க காட்டுறதில்லையே, நல்ல வேலை காட்டலை, நல்ல வேலை காட்டலை, நல்ல வேலை காட்டலை. அங்கே தான் எல்லாரையும் காட்டுற, ரஜினிகாந்தை காட்டுறாங்க, கமலஹாசனை காட்டுறாங்க, எடப்பாடி ஐயாவை காட்டுறாங்க, எல்லாரையும் காட்டுறாங்க. அது எதுக்கு நமக்கு எச்சி தட்டில் எனக்கு எதுக்கு சோறு, பட்னி எடுத்து செத்துட்டு போகிறேன் எனக்கு எதுக்கு சோறு, ஏ பட்னி எடுத்து செத்துட்டு போகிறேன், பசி தான் அதுக்காக நான் வாந்தி எடுத்தது சாப்பிடுவேனாடா. ஜனநாயக நாட்டிலே இங்கே தமிழர்களில் பேசுவான், யார் யாரெல்லாம் தமிழ், யார் வரலாம், இது ஜனநாயக நாடு. எனக்கு முதல்ல பேசுகிற உரிமையை பெற்று தட பேப்பலை அப்புறம் ஜனநாயகத்தை பற்றி பேசலை, அப்புறம் ஜனநாயகத்தை பேசுது. ஏ ராமலிங்கம்னு ஒருத்தர் கொல்லப்பட்டார், அவர் வீட்டில் போய் இந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லான்னு எங்கள் பிள்ளைங்க போனால் நாம் தமிழர் கட்சி வரக்கூடாது. ஏண்டா, ஏன் நீங்க செத்தா நாங்க வராம இருக்கோம்டா, ராமலிங்க செத்ததுக்கு வரக்கூடாது. பாருங்க இந்த நாடு கற்பிக்குது, இஸ்லாமியருக்கு ஒரு உயிர், கிறிஸ்தவருக்கு ஒரு உயிர், இந்துக்கருக்கு ஒரு உயிர், தனித்தனியா உயிர் வச்சுட்டது மாதிரி. மதம் சாதி என்பது உணர்வு, அற்ப உணர்வு, மனிதனுக்கு மட்டுமேயான உயிர், உயிருக்கு கிடையாது. உயிர் வழி எல்லாருக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒண்ணுதான் ராஜா, உயிர் வழி எல்லாருக்கும் ஒண்ணுதான், அதை புரிஞ்சுக்கணும். இந்த அரசியலை நாங்கள் செய்ய வரல, எங்களுடைய அரசியல் எங்களுடைய அறிவு மேம்பட்டது, எங்களுடைய பார்வை உலக பொதுமைக்கானது. பூச்சி வண்டு ஆடு மாடு காடு நேசிப்பது என்பது உலக பொதுமைக்கான அரசியல். சூழியல் அரசியலை இந்திய பெருநிலத்தில் ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் பொதுத்தளத்தில் முன்னெடுக்கிறது, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.